பள்ளி நிர்வாகத்துக்கு சார்பா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புறாங்க. அந்த மாதிரி போட்டு பட்டன் வந்து ஏன் ஓபன்ல இருக்குன்னு நாங்க கேட்கக்குள்ள இது வந்து ஹாஸ்பிடல்ல வந்து ஈசிசி எடுத்தாங்க, அப்ப வந்து போட மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வெளியிட்ட ஒரு ஃபுட்டேஜ்ல போட்டு பட்டன் ஓபன்ல தான் இருக்கும். அதுக்கு நாங்க கேட்டோம், அதே வீடியோவை அனுப்பி கேட்டோம், இங்க பாருங்க நீங்க சொன்னதுக்கும் இதுக்கும் எவ்வளவு முரண்பாடு இருக்கு, அப்ப நீங்க பள்ளி நிர்வாகத்துக்கு வேலை பாக்குறீங்களான்னு கேட்கறதுக்கு சிபிசி அடிக்கிட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு அதுக்கான தக்க பதில் அவங்க சொல்லலை. அந்த மாதிரி எங்கள் பாப்பா அவங்க செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு சாதகமாக தான் இருக்குது. அந்த மாதிரி பாப்பாவோட தோடு கொலுசு செயின் எல்லாம் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும், கழட்டப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஒருத்தவங்கள்ட்ட தான் இருக்கணும். ஆனால் செயின் மட்டும் இருக்குது, கொலுசும் தோடு இல்லைன்றாங்க. சரி, இது இல்லை, செயின் எங்கேருந்து வந்ததுன்னா கீயே யாரோ எடுத்து கொடுத்ததா சொல்லி சொல்கிறாங்க. எப்படி அந்த செயின் எல்லாரும் ஒருத்தங்க தான் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க, எப்படி அந்த ஒரு பொருள் மட்டும் அதுவும் 18ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி கிடச்சிருக்கும், அது யாரால் கொடுக்கப்பட்டது, எங்கேருந்து எடுத்தாங்க, அதுக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு தெரியல. சிபிசிஐடி வந்து எங்கள் சொந்தக்காரங்களை எல்லாரையும் மிரட்டி இது தற்கொலைன்னு சொல்லு சொல்லுன்ற மாதிரி ஒரு மிரட்டல்ன்ற மிரட்டி அவங்கள விசாரணை பண்ணுறாங்க. சம்மனே கொடுக்காம விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்து கேட்டால் அதை வந்து அந்த அவங்களுக்கு சாதகமான பதில்களை தான் சொல்கிறாங்க. சம்மனே கொடுக்காத எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட ஃபோனை பிடுங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறையா வேலைகள் வந்து பண்ணுறாங்க. பள்ளி நிர்வாகத்து சார்பாகவும் தற்கொலைங்கிற முடிவிலே போயிட்டு இருக்காங்க. இது ஒரு திட்டமிட்ட கொலை தாங்கிறது நாங்கள் ஆணித்தரமாக எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவோம். அதாவது இப்போ நாங்கள் ஏற்கனவே டிஜிபியை வந்து என்ன அவதூறாக பேசுகிற அந்த யூடியூப் சேனலை மூடணும்னு சொல்லி மனு கொடுத்தோம். அப்போ இது வரைக்கும் அதுக்கும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இன்ன வரைக்கும் அவர் வந்து என்னை கேவலப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அதை வந்து இந்த காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து நாளாக்கி பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்து இன்னைக்கு பறி கொடுத்துட்டு நிற்கிறேன். என் பிள்ளைக்கு நான் நீதி தான் கேட்குறேன், வேற என்ன கேட்குறேன். ஆனால் அந்த நீதி மறுக்கப்பட்டு என்னையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிறாங்க, என் பொண்ணையும் கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஏன்னு தெரில இந்த காவல்துறை வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு சிபிசிஐடி விசாரணையில் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. வேற எனக்கு நல்ல ஒரு புலனாய்வு விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து அவர் நாங்கள் ஐயாரை முதல்ல பார்த்து ஐயா நான் என்ன பாவம் பண்ணினேன், இதுக்காக எனக்கு வந்து நீதி மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது என்னவோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் வந்து எங்களுக்கு பள்ளி வந்து முன்பாக பின்பாக கிடையாது, பள்ளி வளாகத்தில் என் குழந்தை வந்து இறக்கப்பட்டிருக்கா, அது வந்து கொலையா தற்கொலையா, அதுக்கு வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, எங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, ஏன் பதில் சொல்லாமல் எங்களை இவ்வளோ நாள் இழுக்கடிக்கிறாங்க, எங்களை மன உடைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, என் பிள்ளையும் கொண்டுட்டு எங்களை எதுக்கு இப்படி வந்து நாயா பேயா அழக்க வைக்கிறாங்க, என் பிள்ளைக்கு தக்க நீதி கிடைக்கிறதுன்னு நான் ஓயவே மாட்டேன், என் பிள்ளைக்கு நீதி கிடைச்சே ஆகணும், என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கிறதுன்னு ஓய மாட்டேன்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொன்னதோட சரிங்க. அதாவது இப்போ ஸ்ரீமதி வழக்கில் வந்து சிபிசிஐடி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. சிபிசிஐடி விசாரணை பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே தற்கொலை அப்படின்னு முடிவு பண்ணி தான் விசாரணை போய்கிட்டு இருக்கு. எங்களுடைய சந்தேகமே அது வந்து கொலை தான் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க அந்த கொலைக்கான மோட்டிவேஷனில் அவங்களுடைய விசாரணை 1% கூட நவுத்தவே கிடையாது. அதனால் அந்த சிபிசிஐடி விசாரணை எங்களுக்கு தேவையில்லை. வந்து இப்போக்கி வந்து நாங்கள் டிஜிபி கிட்ட வந்து என்ன சொல்லி கேட்டிருக்கோன்னா, மூத்த குற்றவியல் வழக்கறிஞர் பார்வையில் பாரபட்சமின்றி ஒரு புலனாய்வுத்துறை விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்கோம்.